அன்பர்களே வணக்கம் இன்றைய தினம் பனிரெண்டு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வெள்ளிக்கிழமை அவிட்டம் நட்சத்திரம் சந்தேகம் ஒரு புற்றுநோய் அந்த சந்தேகம் யாருக்கு இருக்கிறதோ அவர்களுக்கு வாழ்க்கையில் நிம்மதி கிடையாது எதையும் சந்தேக கண்ணோடு பார்த்து கொண்டே இருந்தால் இவர் எப்படி மகிழ்ச்சியாக இருப்பார் எப்படி வாழ முடியும் இல்லை யார் தான் வாழ்வார்கள் அவரோடு எனவே சந்தேகம் நம்மை சாப்பிடும் ஒரு புற்று நோய் இதில் மாற்றுக்கருத்தே கிடையாது இப்படிப்பட்ட குணம் அமைந்து தனக்கு எதெல்லாம் கிடைக்கிறதோ தனக்கு யாரெல்லாம் உறவோ அவர்களையெல்லாம் சந்தேக கண்ணோடு பார்த்து தன் வாழ்க்கையையும் அவர்கள் வாழ்க்கையும் வீணடிப்போர் யார் இதற்கு ஏதேனும் அறிகுறிகளை காட்டுகிறதா ஜாதகம் சாஸ்திரம் இதை பார்ப்போம் அன்பர்களே லக்னாதிபதியும் ஆறுக்குடையவனும் இணைந்து ஐந்து ஒன்பது ஏழு பத்து இந்த இடங்களில் இருந்து எந்த சுபரும் பார்க்காமல் சனி செவ்வாய் இருவரும் இந்த இடத்தை பார்த்தார் அன்னாருக்கு சந்தேகம் பெருமளவு இருக்கும் இதனால் அவர் வாழ்க்கை கெடும் சாஸ்திரம் உறுதிபட கூறுகிறது கெட்டுப்போவோர் பட்டியலில் இவரும் அடக்கம் சாஸ்திரம் காட்டும் கெட்டுப்போவோர் பட்டியலில் இதுவும் இருக்கிறது எப்படி நிகழும் என்பதை நாம் பார்ப்போம் லக்னாதிபதி அது அவர் அந்த ஜாதகர் அவருக்கே உரித்தானது இந்த லக்கணம் காட்டுகின்ற பல முக்கியமான விஷயங்களில் ஒன்று அவர்களது எண்ணம் இதே லக்கணம் தான் ஆயுளையும் காட்டும் ஒருவருக்கு ஆயுளை பார்க்க வேண்டும் என்று சொன்னால் எட்டாம் இடம் மட்டுமல்ல ஆயுள் தான் மிக மிக முக்கியம் அதாவது லக்கணம் எனவே இந்த லக்கணம் அவரது எண்ணத்தை சொல்லக்கூடியது ஆறாம் இடம் ருணசானம் என்று பெயர் கடன் வழக்கு சண்டை சச்சரவு சந்தேகம் நோய் கால தாமதம் இத்தனையும் இந்த ஆறாம் பாவத்திற்கு உண்டு ஆறுக்கு உடையவனுக்கு உண்டு இதில் இந்த சந்தேகமும் அடங்குகின்ற காரணத்தால் இந்த சந்தேகமும் சேர்க்கப்படும் லக்கணத்தோடு சரி எங்கே அமர்ந்திருக்க வேண்டும் ஐந்து ஒன்பது இந்த ஐந்து ஒன்பதில் இருந்தால் பிறப்பிலேயே பெற்ற குணம் ஒருபோதும் அழியாது ஏழு பத்து பழக்க வழக்கத்தாலும் ஏற்கனவே பிறப்பில் பாதி பழக்கத்தால் மீதி ஆக அவர்களுக்கும் உண்டு ஏழு பத்து இடங்களில் இருப்போருக்கும் உண்டு எந்த சுவரும் பார்க்காமல் ஒருவேளை இப்படியெல்லாம் அமைந்து குரு பார்த்திருந்தால் இந்த குணம் இருக்காது அரும்பும் அழிந்துவிடும் ஏற்படவே ஏற்படாது என்று சொல்வதற்கு வழி இல்லை ஏற்படும் ஆனால் அவரே அவரது குணத்தை அழித்து கொள்வார் திருந்துவார் எனவே குரு பார்த்தாலோ அல்லது வேறு எந்த சுப கிரகம் பார்த்தாலோ இந்த பலன் ஏற்படும் முத்தாய்ப்பாய் சனியும் செவ்வாயும் இவர்களை பார்த்தால் போதும் சனியும் செவ்வாயும் ஒரு இடத்தை பார்த்தால் ஒரு இடத்தில் இருந்தால் யுத்தம் ஆக சனியும் செவ்வாய் அந்த பாவ கிரகங்கள் பார்த்தால் சனி சந்தேகம் செவ்வாய் ஆவேசம் இது அழிவுக்கு காரணமான சந்தேகத்தை ஏற்படுத்தும் அது அழிவை ஏற்படுத்தும் எனவே இத்தகைய அமைப்பு உள்ளவர்கள் சந்தேகத்தோடையே வாழ்வார்கள் சந்தேகத்தோடையே சாவார்கள் சாஸ்திரம் சொல்லுகின்ற ஒரு உண்மை அன்பர்களே இனி பன்னிரண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் ராசி அன்பர்களே இன்றைய தினம் ஒரு புது யுக்தியை பயன்படுத்தி அதன் வழி செயல்பட்டு எடுத்த காரியத்தை நல்லபடியாக முடித்து வைப்பீர்கள் செய்யும் செயலில் இன்று வெற்றி ரிஷபராசி அன்பர்களே நன்மையும் தீமையும் கலந்த நாள் இந்த நாள் முதற் இந்திரனே சந்திரனே என்று உங்களை புகழ்வார்கள் சற்றே மதி மயங்குவீர்கள் அந்த வார்த்தையை கேட்டு மறுபாதி சண்டாளன் என்று சொல்லக்கூட தயங்க மாட்டார்கள் இந்த இரண்டு அனுபவங்களை இன்று நீங்கள் பெற்றாக வேண்டும் மிதுனராசி அன்பர்களை தீமையும் நன்மையும் கலந்த நாள் இந்த நாள் முதற்பாதி தேவையற்ற செலவுகள் தேவையற்ற பிரச்சினைகள் தேவையற்ற சண்டைகள் எல்லாம் தேவையற்றதாக வருகிறது போகும் அளவுக்கு வரலாம் ஆனால் மறுபதி அவையவை அவையவை இடத்துக்கு சென்றுவிடும் நீங்கள் நிம்மதியாக இருப்பதற்குண்டான வாய்ப்பு ஏற்படுத்தப்படும் கடகராசி அன்பர்களை எந்த நபரும் ஒரு வேலையை மிகவும் புத்திசாலித்தனமாக செய்தால் வரவேற்பு பெறுவர் உயர்ந்த நிலை அடைவர் அத்தகைய உயர்ந்த நிலையை அடைவதற்கு உண்டான ஒரு புத்திசாலித்தனத்தை இன்று நீங்கள் வெளிப்படுத்துவீர்கள் சிம்மராசி அன்பர்களே எளிதில் தீர்க்க முடியாத ஒரு பிரச்சனையை இன்றைய தினம் நீங்கள் உங்களது திறமையால் தீர்த்து வைப்பீர்கள் இவருக்கு இத்தகைய திறமை இருக்கிறதா என்று ஒரு சிலர் வியக்கும் வண்ணம் ஒரு திறமையை இன்று நீங்கள் வெளிப்படுத்துவீர்கள் கன்னிராசி அன்பர்களே கஷ்டப்பட்டு அழைந்து திரிந்து உங்களது லட்சிய பாதையை நோக்கி சற்றே முன்னேறுவீர்கள் இன்று ஆனால் இந்த முன்னேற்றம் போதாது என்று உங்களுக்கு தெரியும் இருந்தாலும் எதிர்பார்த்த அளவு கிடைக்காவிட்டாலும் ஓரளவு முன்னேற்றத்தை பார்ப்பீர்கள் துலாம் ராசி அன்பர்களே உங்களுக்கு ஒரு பரீட்சை வைப்பார்கள் உங்களுக்கு மேல் உள்ளவர்கள் உங்களது பேச்சு திறனையும் செயல்திறனையும் அறிந்து கொள்வதற்காக உங்கள் மீது வைக்கப்பட்ட ஒரு பரீட்சை அது அந்த பரீட்சையில் இன்று நீங்கள் தேறுவீர்கள் வெற்றி பெறுவீர்கள் விருச்சகராசி அன்பர்களே உங்களுடைய கஷ்டம் இன்று தீரும் சில நாட்களாக அவதிப்பட்டு கொண்டிருந்த ஒரு கஷ்டம் அவதிப்படுத்திக் கொண்டிருந்த ஒரு கஷ்டம் இன்று நீங்கும் உங்களது பெரும் முயற்சியால் தனுசு ராசி அன்பர்களே ஆடுற மாட்ட ஆடிக்கரை பாடுற மாட்ட பாடிக்கிற என்று ஒரு பழமொழி உண்டு எல்லோரிடமும் ஒரே மாதிரி பேசினால் காரியமாகாது எவரிடம் எப்படி பேச வேண்டுமோ அப்படி பேசினால் காரியம் நடக்கும் வெற்றிகரமாக அப்படி ஒரு சூழ்நிலையில் அப்படிப்பட்ட ஒரு பேச்சை நீங்கள் பேசி வெற்றி பெறுவீர்கள் இன்று மகர ராசி அன்பர்களை எப்படி செய்வதென்று யாருக்குமே புரியவில்லை உங்களை சுற்றி இருப்பவர்களுக்கு ஏன் உங்கள் உயர் அதிகாரிக்கும் தெரியவில்லை எல்லோரும் தவிக்கின்றீர்கள் அந்த நேரத்தில் உங்களுக்கு ஒரு யோசனை தோன்றி அதன் வழி செயல்பட்டு அந்த காரியத்தை வெற்றிகரமாக முடிப்பீர்கள் இந்த நாள் ஒரு புகழ் உங்களுக்கு சேரும் நாள் கும்பராசி அன்பர்களே நாளைய நன்மைக்காக இன்றைய தினம் நீங்கள் செயல்படும் உங்களது ஒரு வேலை உங்களது முயற்சி பாராட்டுக்கு உரியதாகவும் தக்கதாகவும் இருக்கிறது இந்த நாள் நீங்கள் ஒரு சாதனை மனிதராக காட்சி அளிப்பீர்கள் மீனராசி அன்பர்களே கரைப்பார் கரைத்தால் கல்லும் கரையும் இன்றைய தினம் நீங்கள் ஏதேனும் ஒன்றை கரைக்க நினைத்தால் நன்றாகவே கரையும் அந்த திறமை இன்று உங்களிடம் காணப்படுகிறது